வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் சுடிதார் சைடு ஓப்பனிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சீட் லென்த்து கிட்ட 1 இன்ச் அளவு கேப் இருக்க அளவுக்கு ஸ்டிச்சிங்கை நிறுத்தியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் பகுதி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் ஷேப்க்கு, வளைவான ஷேப்க்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு பகுதியிலையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நீங்கள் 4 மடித்து போட்டும் இந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த சைடும் அந்த சைடும் தனித்தனியாக ரெண்டு சைடும் காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைட் மட்டும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழேருந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். பாருங்கள், டபுள் ஃபோல்டிங் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 1 இன்ச் தான் நம்ம எடுப்போம். இப்போ 10 இன்ச்சஸ்னால் ஷீட் லென்த்து ப்ளஸ் 1 இன்ச் எடுத்தால் 11 இன்ச்சஸ். அந்த 1 இன்ச் வந்து இந்த மடித்து தைக்கிறதுக்காக தான் நம்ம எடுப்போம் இல்லைங்களா. ஸோ 1 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச்சிங் போட்டு வரும். அந்த எட்ஜஸில் ஸ்டிச்சிங் போட்டு வரும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அதே போல் அந்த 1 இன்ச்சுக்கு மடித்து கரெக்டாக தைச்சிட்டு வரும் பொழுது இப்போ அந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஓப்பன் மேலே ஸ்டிச் போடணும். கரெக்டாக அந்த ஓப்பன் கிட்டேயே நம்ம ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கொஞ்சம் 1/2 இன்ச் மேலே வந்துட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பகுதிக்கு இன்னொரு சைடு வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸ்டிச்சிங்கை. ஸோ துணியை கிளாத்தை நேராக வச்சுட்டு அந்த பா ஷேப்க்கு வரும் பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அந்த ஷேப்பை நம்ம முடித்ததும் இப்போ கீழ் நோக்கி நம்ம ஸ்டிச்சிங் மடித்து தைச்சிட்டு வரப்போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரோம் கீழ் நோக்கி. நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு சைட் கிட்ட மேலே வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும், எப்போ தான் எந்த விதமான ரிங்கிள்ஸும் வராது. பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃபினிஷிங். இப்போ நம்ம வந்து பாருங்கள் மேல் பகுதியில் பார்த்துட்ருக்கோம், ஃபினிஷிங் பாருங்கள் நல்லா வந்திருக்கு, ரிங்கிள்ஸ் இல்லாமல். பாருங்கள், சைடு ஓப்பனிங் வந்து அது 1/2 இன்ச் மேலே அந்த பா ஷேப்க்கு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் நம்ம இதே போல் மடித்து தைச்சிட்டு வரோம் டபுள் ஃபோல்டிங் பண்ணி. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேர்வ் ஷேப் எடுத்துட்டு வளைவாக நம்ம கட் பண்ணியிருப்போம். அது எதுக்காகன்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே தைச்சோன்னா ஒரு சில அதாவது கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் வரும் நமக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த நம்ம வளைவான ஷேப்க்கு கட் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம இதை மடித்து தைச்சிட்டு பாட்டமும் கீழே மடித்து தைச்சோன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும், கிளாத்து வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஷேப் எடுத்துக்கிறோம் கீழ்ப்பகுதியில் பாட்டம் கிட்ட. பாருங்கள், சைடு ஓப்பன் கிட்ட வந்தாச்சு கரெக்டாக, அந்த பா ஷேப்க்கு லைன் எடுத்துட்டு மறுபடியும் கிளாத்தை திருப்பி இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சிங் போட்டு வரோம். பாருங்கள், இப்போ இதையும் திருப்பி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிட்டு வரப்போகிறோம். இப்போ பாட்டம் இந்த பக்கம் மடித்து தைச்ச மாதிரி இன்னொரு பக்கமும் மடித்து நம்ம தைச்சுக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அந்த ஸ்கொயர் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷிங்க்காக இந்த எட்ஜஸில் கீழ்ப்பகுதியில் இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஸ்டிச் போட்டிருக்கோமா மடித்து, அதனோட கீழே வந்து டபுள் ஸ்டிச் போட போகிறோம். ஒரு ஸ்டிச் ஏற்கனவே போட்டுட்டோம், இப்போ இன்னொரு ஸ்டிச் வந்து ஒரு நல்ல அழகாக ஃபினிஷிங்க்காக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு வர போகிறோம். பாருங்கள், ஃபுல் அந்த சைட் ஸ்லிட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் போட்டு வர போகிறோம். அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு ஒரு எட்ஜில் ஆரம்பித்து கரெக்டாக இன்னொரு எட்ஜ் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வந்தோன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்க, அந்த எட்ஜில் போட்டு வரேன் ஸ்டிச்சை. பாருங்க, டபுள் ஸ்டிச் வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த ஓப்பன் கிட்ட வந்ததும் அந்த வி ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கை முடிக்கணும். பாருங்கள், கிளியராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நன்றி நண்பர்களே.